அனைவருக்கும் வணக்கம். நமஸ்கார். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு திருக்குறளை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முன்னாடி ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம நிறையா திருக்குறளை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லப்படுறேன். ஓகே. ஸோ இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கட் விடல். ஓகே. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ இந்த குரலோட விளக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய இடத்துல இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எப்படி அப்படின்னா, லைக் ஒரு ஊரில், ஓகே, எப்படி சொல்லக்கூடாது, ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வியாபாரி இருக்காரு. அந்த வியாபாரியோடைய மெயினான பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூக்கடை. ஓகே. பூக்கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து காலையில் அந்த ஏரியாவில் நிறைய பெரிய பூக்கடை வந்து அவர் தான். ஸோ காலையில் எடுத்துகிட்டு வந்து என்ன பூ இறக்கி மார்க்கெட்லேருந்து இறக்கி வைக்கிறாரோ அது எல்லாம் இன்னிங்குள்ளே எல்லாமே சேல் ஆகிடும். ஸோ எந்த பூவும் வீணாகாமல் இருக்கிற மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார். ஏன்னா அந்தளவு வந்து மக்கள் வந்து ஆர்வமாக வந்து வாங்கிட்டே இருப்பாங்க ஒரு கடையில். ஸோ அங்கே இருக்கிற வேலை பையன், இப்போ வேலை செய்கிற ஒரு பையன்ட்ட அந்த வியாபாரி என்ன சொல்லுவார் அப்படின்னா, கரெக்டாக பூ வந்தவொடனே கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எங்கெங்கே வைக்கணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சும்மா தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கும், அப்போ தான் பூ கொஞ்சம் வாடாமல் இருக்கும் அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து அந்த ஒரு அறிவுரை வந்து சொல்லுவார். ஸோ அதேபடி அந்த பையனை வந்து ப்ராப்பராக வந்து முதலாளி சொன்ன அந்த ஒரு விஷயத்த, அந்த வியாபாரி சொன்ன அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல தண்ணியை வந்து தெளிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் கரெக்டாக நல்ல பிஸ்னஸ் நல்லா ஓடிக்கிட்டே இருந்தது. முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எந்த பூவுமே எதுவுமே வந்து வீணாகல, கரெக்டாக வந்து போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முதலாளிக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வருது. ஸோ ஓகே, பூ மாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், பக்கத்தில் இப்போ தீபாவளி வர வருது. ஸோ தீபாவளிக்காக கொஞ்சம் வெளியெலாம் வாங்கி இதே பையனை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, வெடி நிறையா வெரைட்டியான ஒரு வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் வந்து அடுக்கி வச்சுறாரு. இவனை பார்த்துக்க சொல்கிறாரு. பட் ஆனால் அந்த ஊரில் இன்னும் நிறைய பேர் வைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. பட் எப்போ வந்து கேட்டாலும் இந்த பையன் என்ன சொன்னால், ஸ்டாக் வந்து அப்படியே தான் இருக்குது, இது மூவ் ஆகலை, வேணாம் முதலாளி, இதுவே நீங்கள் கொடுத்ததே போதும் அப்படிங்கிற இவருக்கு சின்ன ஒரு டவுட், என்ன ஏன் இது வந்து ஒன்று திரும்பி அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா சுற்றி தீபாவளி கிட்ட நெருங்க இருக்கு, எல்லா கடையிலும் நல்ல கூட்டமாக இருக்குது, நம்ம கடையில் ஒரு கூட்டமுமே இல்லை, ஏன் என்னாச்சு அப்படின்னும் போது, அது முதலாளி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன், இது என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணி நல்லா தூவி விட சொல்லுவீங்களோ அதே மாதிரி நான் விட்டுட்டு இருக்கேன் முதலாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அந்த பையன். ஓகே. முதலாளிக்கு அப்போ தான் தெரியுது, ஓகே, அவன் வந்து நம்ம பூவுக்கு தான் சொன்னோம், அதே வந்து அந்த வெடி மேலையும் வந்து ஃபுல்லாக தூங்கினதால வெடி வந்து ப்ராப்பராக வெடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் வாங்குறவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க, அதனால் அடுத்தவங்க வந்து வாங்காமல் விட்டுருவாங்க, ஃபீட்பேக் போகல, இந்த கடைகள் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. ஸோ அப்போ தான் வந்து அவருக்கு புரிஞ்சுது, சரிங்களா, இந்த குரலோட விளக்கமும் அதுதான், ஒரு விஷயத்தை இவனால் பண்ண முடியுமா, இது இவனால் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம வந்து நல்லா யோசித்து நல்லா வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு, ஸோ அவன்கிட்ட அந்த ஒர்க்கை நம்ம கொடுத்தோம், பண்ணக்கூடியவன்ட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த வேலையை வந்து நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த குரலோட விளக்கமும். ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷன்லையும் சரி, இல்லை உங்களுடைய நீங்கள் பார்க்குற இடத்துலையும் சரி, எல்லா ஒர்க்குமே எல்லாத்துக்கும் நீங்கள் அசைன் பண்ண முடியாது. சரி, நீ ட்ரெயின் பண்ணுறது வேறு. ஓகே. ஸோ அப்போனா வந்து பண்ணவனே தான் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு கிடையாது, பண்ணவனே பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஆராயணும், லைக் அவனால் என்ன வந்து பண்ண முடியும், ஸோ என்ன வந்து அந்த பையன்ட்ட வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், இல்லை அவனை எப்படி வந்து நம்மளை அப்டேட் பண்ண முடியும், மோல்டு பண்ண முடியும், அப்படிலாம் பண்ணிவிட்டு அந்த வேலையை நீங்கள் கொடுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் போய் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கதையில் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ சின்ன ஒரு இதுதான் எண்டு தான். ஸோ ரொம்ப குரல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறையா குரல் நான் படிப்பேன், ஒரு சில குரல் வந்து நல்லா மனதில் வந்து பதியுங்களேன். ஸோ அந்த மாதிரி இந்த குரல், ஸோ இந்த சின்ன ஒரு குரல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இதில் வர அர்த்தங்களை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு இதை மற்றவங்களுக்கும் வந்து தெளிவுபடுத்துங்க, இல்லை பகிர்ந்து கொள்ளுங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது இதேமாதிரி இன்னும் நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஏதாவது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விளக்கம் வந்து நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பாய்.